ஹலோ ஃப்ரெண்டு பேபிஸ் எல்லாம், இன்றைக்கி நாம் அவலையும் உருளைக்கிழங்கை வச்சு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு தேவையானது நான் வந்து 150 கிராம் அவலை வந்து ஊற வச்சு இப்படி எடுத்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கை வேக வச்சு ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை ஒன்று இது நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி தலை எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து மிளகாப்பொடி வந்து இதில் வந்து 1/4 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். காரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம். கரம் மசாலில் இதில் வந்து 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். பிரெட் க்ரம்ஸ் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பிவி செல்லத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ அவலை வந்து இந்த மாதிரி ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். அவலை நல்லா அப்படி வந்து கெட்டி இல்லாமல் வந்து அப்படி உடச்சி விட்டுக்கலாம். இதோட வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த உருளைக்கிழங்கையும் இதோட அப்படியே வந்து சேர்த்துக்கலாம். இது நல்லா வந்து கையினாலே மசிச்சுக்கலாம். மசித்து இதையும் அதோட அப்படி சேர்த்துக்கலாம். வந்து உருளைக்கிழங்கையும் மசிச்சாச்சு. இதோட ஒன்றா அவலோட ஒன்றா சேர்த்துக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த வெங்காயத்தை இதோட அப்படி சேர்த்துக்கலாம். வெங்காயம், இந்த மல்லி இதெல்லாம் வந்து அப்படி ஒன்றா சேர்த்துக்கலாம். ஒன்றா சேர்த்து ஒன்றா பிசைஞ்சுக்கலாம். இதோட வந்து கொஞ்சம் இதுக்கு தேவையான அளவு உப்பு, மிளகாப்பொடி, இதை வந்து கொஞ்சம் கரம் மசாலா எல்லாம் வந்து ஒன்றா சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். உப்பு வந்து நம்ம தேவை எவ்வளவோ எந்த அளவோ அந்த அளவு நம்ம சேர்த்துக்கலாம். இதை நல்லா வந்து அப்படியே பிசைஞ்சுக்கலாம். இந்த பாருங்கள், நான் இந்த மாதிரி பக்குவத்தில் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டே அந்த உருளைக்கிழங்கு வெங்காயத்தில் உள்ள தண்ணி வந்து பத்தாட்டி கொஞ்சம் தண்ணியை சேர்த்து இந்த பதத்துக்கு நல்லா நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். இது வந்து ஒரு ஈஸியான காலை உணவு தான். தினம் இட்லி தோசை சாப்பிட்றதுக்கு இப்படி டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். இப்போ நம்ம வந்து பிரெட் க்ரம்ஸில் போட்டு அப்படியே வந்து எடுத்துகிட போகிறோம். அப்படியே வேலை லைட்டாக இருக்குது. இதை பாருங்கள், எல்லாமே நம்ம பிரெட் க்ரம்ஸில் போட்டு அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ நம்ம ஒரு தவா வச்சு பாருங்கள், தவா வச்சுருக்கோம். இப்போ வந்து லைட்டாக அதை எண்ணெயை வந்து அப்படியே சுற்றி ஊற்றிக்கலாம். இப்போ அதை அப்படியே இதை எடுத்து அப்படியே வந்து தவாவில் சேர்த்துக்கலாம். சேர்த்து மேலே லைட்டாக எண்ணெய் இந்த சைட்லேயும் அப்படி எண்ணெயை விட்டுக்கலாம். இது நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், வந்தெல்லாம் சைடில் வெந்துருச்சு. அப்படியே நம்ம திரட்டி போட்டுக்கலாம். இது நல்லா கிறிஸ்பியாக வரட்டும். இதை பாருங்கள், திருப்பி போட்டோம். நல்லா வந்து செவந்து வந்திருக்கு. நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக முருகெல்லாம் வேகணும். இதை பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக வந்துருச்சு. இப்படியே எல்லாத்தையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், அவளையும் உருளைக்கிழங்கையும் வச்சு நம்ம ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடி பண்ணிட்டோம். இட்லி தோசை சாப்பிட்றது பார்த்தா நிறைய டிஃப்ரெண்ட்டாக இப்படி செஞ்சு சாப்பிடலாம். இது ஆறி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பிவி சிலத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.